டேய் மாப்பிள்ள, ஓ மாமே, ஒத்த ஆளு இந்த ஊருக்கே சமா. என்ன மாமா, காலையிலே பட்டையா? எல்லாம் பார்த்துப்பான், நீ ஒண்ணும் கவலைப்படாத, வாடா மாப்பிள போமா. ஏன் மாமா? என்ன மாப்பிள, நம்ம அவங்கிறிய யார் அவன்? அவதான் மாப்பிள, புக்க மருந்து குரங்கு ரத்தம். யோ, உனக்கு பெரிய மனுஷன் கூப்பிட்டு வந்தா என்ன இது? ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பார்த்துப்பான். ஐயோ, வழி மாறி வந்துட்டான் போல் இருக்க, பார்த்து கூட்டிட்டு போயா. ஐயோ, என்ன சைக்கியமா முருகா? அத்தை, உன் மாமனுக்கு என்ன புத்திக்கத்து கேட்டு போச்சா? அண்ணிய போய் அத்தைங்கிறான். வந்த இடத்துல மானத்தை வாங்காத. ஏம்பா, வந்ததுதான் வந்தீங்க, ஒரு வாய் சாப்பிட்டு போயிடுங்க. சரிங்க மாமா. என்ன சாப்பாடா? புளி பசு புல்ல திங்காது, புல்லுதான் குடிக்க தெரியும்ல. அப்ப போயிட்டு வாங்கப்பா. என்ன மாப்பிள்ள நினைச்சது? டேய் மாப்பிள, இங்க வெறும் கூழ் தாண்டா இருக்கும், அங்க எங்க உட்கார் நாட்டுக்கோழி அடிச்சு நச்சுன்னு குழம்பு வச்சிருக்காடா. சும்மா அடிச்சுட்டு கடிச்ச அப்படின்னா ராகியில் போன மாதிரி இருக்கும்டா. வாழ போலாம், வாழ போலாம். அப்பா, அவரை சாப்பிட்டு போக சொல்லுங்க. முருகா, ஐயோ மாப்பிள. மா வள்ளி, மாப்பிளைக்கு கை கழுவ தண்ணி கொடுமா. Can I start now? Solupa, frankly, it's a tremendous business idea globally. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட்ல வந்து உலகம் எங்கும் இயற்கை வளங்களை வர்த்தகமயமாக்குறது தான் டாப் கிளாஸ் பிஸ்னஸ் ஃபேஷன் சார். அண்ட் இதை மட்டும் நீங்க சரியா நடைமுறைப்படுத்தினீங்கன்னா மழை பெய்யற காட்டில் பனமழை பெய்யும். அண்ட் லெட் மீ எக்ஸ்பிளைன், இந்த மலையில 2000 ஏக்கர் நிலப்பரப்புல வெறும் 5000 கோடி இன்வெஸ்ட் பண்ணா போதும். இதுல கிரீன் ஃபாரஸ்ட் ரெசார்ட்ங்கிற 100 செயின் லிங்க் இன்டர்நேஷனல் ரெசார்ட்ஸ் கட்டுறது தான் நம்மளோட பிளான். அண்ட் லெட் மீ கோ
ப்ரிசைஸ்லி ஃபர்தர்மோர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி டீ பிளான்டேஷன் உருவாச்சோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்டும் உருவாகும். தட்ஸ் இட். சரிப்பா நீ கிளம்பு, நான் சொல்லி அனுப்புகிறேன். தேங்க்யூ சார். பார்த்தீங்களாயா, கேட்கும் போதே கண்ணை கட்டுதில்ல. 2000 ஏக்கர், 5000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ப மட்டும் இல்லையா, இன்னும் நிறைய பேர் வருவானுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. 5000 கோடி பிரச்சனை இல்லையா, ஆனால் அந்த 2000 ஏக்கர் நம்மக்கிட்ட ஒரு 1000, அது ஒரு 1700 ஏக்கர் இருக்கு. நடுவில் அது என்னையா, அது கோபன் பதி. கோபன் பதினா அது ஒரு 300 ஏக்கர் நடுவில் மாட்டியிருக்கேயா. அதை என்க்ரோச் பண்ணால் தான் நம்ம 2000 ஏக்கர் தேத்த முடியும். ஆனால் அவனுக்கு ஏற்கனவே வில்லங்கம் பிடிச்ச ஆளுங்களாச்சே. சரியாக வருமா என்னண்ணா, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள்? நீங்களே எப்படி சொல்கிறீங்க, எம்எல்ஏ இருக்காரு, டிஎஃப்ஓ இருக்காரு, தாசில்தார் இருக்காரு, இன்ஸ்பெக்டர் நான் இருக்கேன், இத்தனை பேர் இருக்கும், என்ன சமூக சேவை, கிரீன் பாலிடிக்ஸ் எவனோ வருவான், நாம செய்கிற செயலில் நாளைக்கு அவன் நம்மகிட்ட அடிமை தானே நிற்கணும். எல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. என்ன எம்எல்ஏ, சரிதானே அண்ணா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கண்ணா, நம்ம தொகுதிக்குள்ளே தானே வருது அந்த கோவன் பதி, எடுத்து செய்ய சிறப்பாக பண்ணிடலாம். அண்ணே, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை பற்றி எந்த கவலையும் வேண்டாம். அடங்கலை ஏற்றி சிட்டா பட்டாவை உங்கள் பேரில் போட்டு தர வேண்டியது எங்கள் பொறுப்புண்ணே, அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சிடறோம். தலைவரே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நின்று செய்கிறேன், கவலையே போடாதீங்க, துணிஞ்சு இறங்குங்க, ஜெயிச்சிடலாம். சரிங்கய்யா, நீங்கள் எல்லாம் இருக்கிற நம்பிக்கையில் இதில் இறங்குறேன். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், டீயால் நிலத்தோட நிறம் மாறுற மாதிரி இந்த ப்ராஜெக்டால் மனுஷங்களோட நிறமே மாறப்போகுது. சும்மா வாழ்ந்துகிட்டு இருந்த எங்களை காலி பண்ணிட்டீங்களடா. சொல்லுங்க சார், கோபன்பதி எஸ்டேட் பங்களால இருந்து தொழிலதிபர் பாகரை ராஜா, எக்ஸ்எம்எல்ஏ மேகநாதன், டிஎஃப்ஓ சிதம்பரம், மூணு பேரையும் கடத்திட்டாங்க சார். எப்போ? அது நைட் சார். அது போக தொழிலதிபர் பாகரை ராஜா ஒரு துப்பாக்கியை எடுத்துட்டு போயிட்டாங்க சார். எங்க இருந்து? கோபன்பதியில் இருக்கிற அவரோட எஸ்டேட் பங்களால இருந்து சார். கடத்திட்டாங்களா?